வணக்க மக்களே வெல்கம் டு தன்சர் ஷோ இனிஷியல் நம்ம பார்க்க போகிறது பென் ஹார் அப்படின்ற ஹாலிவுட் தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ இந்த படம் பார்த்தீங்கன்னா பென் ஹார் த ட டெய்ல் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்ற ஒரு நாவலை மயமாக வச்சு எடுக்கப்பட்ட படம் இந்த நாவலை மயமாக வச்சு இதுவரைக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு படங்கள் வந்திருக்கு அதில் குறிப்பிடத்தக்க ஒரு படம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் ரிலீஸ் ஆன பென் ஹார் அப்படின்ற படம் அந்த படம் அந்த டைம்லேயே பயங்கர பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்த பென் ஹார் அப்படின்றத அதோட அடாப்டேஷன் அப்படின்ற மாதிரியே கூட சொல்லலாம் ஆக்சுவலாக இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென் ஹார் அப்படின்ற ஒரு ஜூவிஷ் பிரின்ஸுக்கும் அவரோட நண்பர் அதாவது உடன்பிறவா சகோதரர் கூட சொல்லலாம் மெசல்லா அப்படின்ற ஒரு ரோமன் காரர் அவருக்கும் இடையே ஏற்படக்கூடிய ஒரு ரைவல்ரிய சொல்லக்கூடிய ஒரு படம் தான் ஆக்சுவலா பென் ஹார் வந்து எதிர்பாராத சில காரணங்களால வந்து ஜெயில அடைக்கப்படுறாரு அதுவும் ஒரு அடிமை அப்படின்ற மாதிரி முத்திர குத்தி அடைக்கிறாங்க அந்த டைம்ல தான் இவர் வந்து ஜீசஸை சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அந்த ஜெயில இருந்து இவர் எப்படி தப்பிக்கிறாரு தன்னோட ரைவல்ரியை பழி வாங்குறதுக்கு அவர் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாரு கடைசியாக அந்த குதிரை பந்தயத்தில் கலந்துகிட்டாரா இல்லையா அதில் ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவா படுறது இந்த படத்தோட மேக்கிங் அப்படினே சொல்லுவேன் அதாவது இருக்கிற வேர்ஷன்லேயே நம்மளது தான் பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த படத்தை பயங்கரமான லொகேஷன்ஸ்லாம் கவர் பண்ணி நீட்டாக எடுத்திருக்காங்க அப்படினே சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக அந்த கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த குதிரை பந்தயம் அப்படின்றது உண்மையிலேயே அந்த படத்தோட ஒரு முக்கியமான ஹைலைட்டாக இருந்துச்சு அதே மாதிரி இந்த படத்தில் அந்த ரோமன்ஸ்க்கும் ஜீவ்ஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த ரைவல்ரி அண்ட் ரிப்ஸை வந்து ரொம்ப நீட்டாக காட்டியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ஜீசஸோட அந்த கிராஸ் ஸ்டோரி அப்படின்றதுமே இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஹைலைட்டாக இருந்துச்சு அதே மாதிரி இந்த படத்தோட டியூரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிறிஸ்பாக ரெண்டு மணி நேரத்தில் முடியக்கூடிய ஒரு படம் தான் ஒரு குயிக் வாட்சாகவே பார்த்துடலாம் நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த படம் என்ன ஒரு ரீ இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு உதாரணத்துக்கு சொல்லலாம் இந்த கதையை அப்படியே கார்பன் காப்பி மாதிரி அதுல இருக்கிறத அப்படியே எடுக்கணும்னு ட்ரை பண்ணிருக்காங்க பட் அதுல இன்ட்ரெஸ்டிங்கான சில கனெக்டிங் பாயிண்ட்ஸாக இருக்கட்டும் சில விஷயங்களை சுவாரஸ்யமாக சொல்றதா இருக்கட்டும் அந்த மாதிரியான ஸ்கிரீன் பிளே இவங்க பெட்டரா பண்ணவே இல்லை அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப ஒரு சுமாரான ஒரு ரீக்ரியேஷன் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு அதுலேயுமே கிராஃபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து ரொம்ப அப்பட்டமாக தெரிஞ்சிச்சு அதாவது அந்த கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த குதிரை பந்தயம் நல்லா எடுத்திருந்தாலும் அதோட கிராஃபிக்ஸ் இன்னுமே பிரம்மாண்டமாக பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருந்துச்சு பட் இதை பண்ண தவறிட்டாங்க அப்படின்னே சொல்லுவேன் ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான படம் தான் டைம் இருந்தால் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபை அழு பொறுத்த வரைக்கும் மைல்டா சில லிப்லாக் சீன்ஸ் இருக்குமே தவிர மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை மீண்டும் மருத்துவ விமர்சனத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்